ஹாய் ஜான்சி, எப்படி மைக்ரோவேவ் ஓவன் பயன்படுத்துவது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா மைக்ரோவேவ் ஓவன் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஐஎஃப்பி, சாம்சங் ரெண்டு பிராண்டும் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ என்னுடைய அனுபவத்தை வச்சு மைக்ரோவேவ் ஓவன் எப்படி பயன்படுத்துறதுன்னு இந்த வீடியோல சொல்றேன். நீங்க மைக்ரோவேவ் ஓவன் வாங்கணும்னாலும் அதே போல புதுசா வாங்கி இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மைக்ரோவேவ் ஓவன்ல 3 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட், ஒன்லி மைக்ரோவேவ் ஃபங்க்ஷன் உள்ளது. இன்னொன்னு மைக்ரோவேவ் பிளஸ் கிரில். மூணாவது மைக்ரோவேவ் கன்வெக்ஷன் கிரில். இந்த 3-in-1 ஓவன் வாங்கிட்டீங்கன்னா தனியா உங்களுக்கு ஒரு ஓடிஜி தேவையே இல்லை. ஓடிஜில செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த ஒரு ஓவன்லயே முடிச்சுக்கலாம். என்னோட ஓவன் 3-in-1 டைப் தான். உங்களுக்கு 3 ஃபங்க்ஷனும் எப்படி பயன்படுத்துறது, எதுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு வரேன். முதல்ல நாம மைக்ரோவேவ் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். எல்லா ஓவன்லயும் இப்படி பட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சில இதெல்லாம் ஆட்டோ குக் பட்டன்ஸ், அவங்களே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. பொதுவா எக்ஸ்பர்ட்டா இருந்தா அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையே இல்லை. நம்ம ஓன் கஸ்டமைஸ்டு ஃபங்க்ஷனே நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா டைமிங், ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எவ்வளவு டைம் வேணும் அப்படிங்கறத நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ் பவர் லெவல், அதாவது மைக்ரோவேவ்ல ஹையா வேணுமா லோவா வேணுமா எவ்வளவு வேணும் அப்படிங்கறத நம்ம இதுல செட் பண்ணிக்கலாம். அதே போல காம்பினேஷன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மைக்ரோவேவ் பிளஸ் கிரில், மைக்ரோவேவ் பிளஸ் கன்வெக்ஷன், மைக்ரோவேவ் பிளஸ் கன்வெக்ஷன் பிளஸ் கிரில், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க நியூ யூசரா இருந்தா இதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் தெரியும். யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியா பழகிரும். எல்லா மைக்ரோவேவ் ஓவன்லயும் கீழே ஒரு ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். நமக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அதை செட் பண்ணிட்டு இந்த ஸ்டார்ட் பட்டன் அழுத்தினா அது ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி எதுவுமே செய்யாம டைரக்டா ஸ்டார்ட் பட்டன் அழுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்கா மைக்ரோவேவ் ஹை மோடுக்கு போயிரும். இப்ப இத ஒரு டைம் நம்ம பிரஸ் பண்ணோம்னா மைக்ரோவேவ் ஹைல அது 30 செகண்ட்ஸ் அப்படிங்கறது எடுத்துக்கும். பாத்தீங்கன்னா மேல 30 செகண்ட்ஸ் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அதே பட்டனையே நம்ம இன்னொரு டைம் அழுத்தணும்னா 1 மினிட். இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 10 செகண்ட்ஸ் போயிருச்சு, அதனால அப்படியே டிசைனிங் ஆர்டர்ல வந்துட்டு இருக்கு. எத்தனை டைம் வேணுமோ நம்ம அத்தனை டைம் பிரஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் பிரஸ் பண்ணும் போதும் அது 30 செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த டோரை நம்ம ஓபன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்டாப் ஆயிரும். இப்ப பாருங்க, அது ஸ்டாப் ஆயிடுச்சு. உள்ள வந்து ஓபன் பண்ணதும் லைட் எரியும். க்ளோஸ் பண்ணிட்டா ஒர்க் பண்ணும் போது மட்டும் லைட் எரியும். இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப ஒரு டைம் ஸ்டார்ட் பட்டன் அழுத்தினாதான் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இது பிளிங்க் ஆயிட்டு இருக்கும், விட்ட இடத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிக்கும். சோ இடையில நமக்கு ஃபுட்டு குக் ஆயிடுச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஓபன் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஓவனுக்குள்ளயும் உள்ள ஓபன் பண்ணா இப்படிதான் இருக்கும். கீழே ஒரு கிளாஸ் பிளேட் அவங்களே அட்டாச்சா குடுத்திருப்பாங்க. இதுக்கு டர்ன் டேபிள் அப்படின்னு பேரு. ஏன்னா இது ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். 3 ஃபங்க்ஷனுக்குமே இது ரொட்டேட் ஆயிட்டே தான் இருக்கும். சோ உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஈவனா வேகும். இப்போ மைக்ரோவேவ் அப்படின்னா அது ஒரு வேவ்ஸ், அந்த வேவ்ஸ் மூலமா குக் பண்ணி கொடுக்கும். அப்படி குக் பண்ணும் போது பாத்திரம் சூடாகாது, நமக்கு ஃபுட்டு மட்டும் தான் சூடாகும். இந்த மைக்ரோவேவ்ல நமக்கு ஹீட்டிங் தான் மெயின் ஃபங்க்ஷன். அதாவது எதையாவது நம்ம சூடுபடுத்தணும்னா இந்த மைக்ரோவேவ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம மைக்ரோவேவ்ல குக்கிங்கும் இருக்கு. அது எந்த ரெசிபி நீங்க செய்யறீங்களோ அவங்க கொடுத்த குறிப்பு படி நீங்க பயன்படுத்திக்கலாம். நேத்து செஞ்ச சாதத்தை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து நீங்க மைக்ரோவேவ்ல 2 மினிட்ஸ் வச்சாலே போதும், இன்னைக்கு செஞ்ச சாதம் மாதிரி பஞ்சு பஞ்சாட்ட மாறிடும். அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தனியா இருக்கும் போது நான் என்ன செய்வேன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்ச சாதம், ஃப்ரிட்ஜ்ல வச்ச குழம்பு, பொரியல் எல்லாத்தையும் ஒன்னா தூக்கி பிளேட்ல போட்டு இப்படியே வச்சு ஒரு 2 மினிட் வச்சிருவேன். இது வந்து மைக்ரோவேவ் சேஃப் பிளேட்டு, அதனால நம்ம இதுதான் யூஸ் பண்ணணும். இப்படி வச்சு நான் 2 மினிட் வச்சிருவேன். வச்சுட்டா சோ 4 டைம் பிரஸ் பண்ணிருக்கேன், அது அதுவாவே 2 மினிட் எடுத்துக்கிச்சு. இப்ப இது பாருங்க ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி 2 மினிட் வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா ஆவி பறக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிக்கும். இப்ப மைக்ரோவேவ்ல நம்ம குக் பண்ணணும் அப்படின்னா எல்லா பாத்திரத்தையும் வைக்க முடியாது. அதுல 3 விதமான பாத்திரங்கள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கண்ணாடி பவுல். கண்ணாடி பவுல்னா கெட்டியான கண்ணாடி பவுலா இருக்கணும், அது மைக்ரோவேவ் சேஃபா இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மண் பாத்திரம். உங்களுக்கு இந்த மண்ணுல செய்யக்கூடிய களையங்கள், மண் சொப்பு இதெல்லாமே நம்ம வைக்கலாம். மூணாவது மைக்ரோவேவ் சேஃப் பிளாஸ்டிக் பவுல்ஸ். இது 3 தான் யூஸ் பண்ணலாம். பீங்கான் பாத்திரங்களும் நமக்கு கண்ணாடி பாத்திரத்துலதான் வந்துரும். அது மைக்ரோவேவ் சேஃப்னு போட்டிருந்தா அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம்.
மைக்ரோவேவ் ஓவன் வாங்கும் போதே இந்த மாதிரி மைக்ரோவேவ் சேஃப் பவுல்ஸ் வந்து நீங்க ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதுலதான் நம்ம யூஸ் பண்ணணும். பிளாஸ்டிக் மைக்ரோவேவ் வெசல்ஸ் விடவும் இந்த மாதிரியான கண்ணாடி பவுல்ஸ் ரொம்பவே நல்லது. ஆனா அது கண்டிப்பா மைக்ரோவேவ் சேஃபா இருக்கணும். போரோசில் மாதிரி திக்கு கிளாஸா இருக்கணும். இப்ப நான் மைக்ரோவேவ் சேஃப் இல்லாத ஒரு கண்ணாடி பவுல் வச்சேன், எனக்கு அப்படியே வெடிச்சிருச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி இருக்க கூடாது. அதை நீங்க பார்த்து கரெக்டா யூஸ் பண்ணுங்க. இப்ப நான் வச்சது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்றேன், எடுக்கிறேன் பாருங்க. ஆவி பறக்க பறக்க ரெடி ஆயிரும். 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். தனித்தனியா கூட ஹீட் பண்ண தேவையில்லை. சோ ரொம்பவே இது ஹீட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பவரும் அப்படி ஒன்னும் கன்சம்ஷன் ஆகாது. மைக்ரோவேவ்ல நம்ம பவர் லெவல் செட் பண்றதுனா மைக்ரோவேவ் பவர் லெவல் அப்படிங்கறத ஆன் பண்ணணும். கிளிக் பண்ணா மேல 100 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே நம்ம திரும்ப திரும்ப அதே பட்டனையே கிளிக் பண்ணும் போது இப்படியே அது ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கும். நமக்கு என்ன பவர் வேணுமோ அந்த பவருக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதே போல இங்க பாத்தீங்கன்னா மினிட்ஸ் எத்தனை நிமிஷம் வேணும் அப்படிங்கறத இதுல கிளிக் பண்ணீங்கன்னா 10 மினிட்ஸா இன்க்ரீஸ் ஆகும். பாத்தீங்கன்னா 10, 20 இப்படி இன்க்ரீஸ் ஆகும். பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பட்டன் இருக்கு, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 மினிட்டா இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்படி எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்க ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு தேவையான டைமிங்கும் தேவையான டெம்பரேச்சரும் செட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க மைக்ரோவேவ் ரெசிபியை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க இனிஷியலா. அப்புறம் போக போக நீங்களே பழகிக்குவீங்க. இப்ப அடுத்ததா நாம கன்வெக்ஷனை பத்தி பார்க்கலாம். இதுதான் கன்வெக்ஷன். நிறைய பேருக்கு பயன்படுத்த தெரியாத ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன் இந்த கன்வெக்ஷன். இதை எப்படி யூஸ் பண்ணுனா நீங்க இந்த கன்வெக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா மேல டெம்பரேச்சர் வரும். பாத்தீங்கன்னா 110 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு வந்திருக்கு. திரும்ப திரும்ப பிரஸ் பண்ணீங்கன்னா 120, 130 சொல்லி மேக்சிமம் 200 வரைக்கும் வரும். அது உங்களுடைய ஓவனுடைய கெப்பாசிட்டி பொறுத்து சில ஓவன் 200 வரைக்கும் வரும், சில ஓவன்ல அதுக்கும் அதிகமா கூட வரும். இப்ப இதை பிரஸ் பண்ணிட்டு எத்தனை டிகிரி வேணுமோ அத்தனை டிகிரி செட் பண்ணிட்டு அடுத்ததா இந்த மினிட்ஸ்ல எத்தனை நிமிஷம் வேணுங்கறத செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே ஸ்டார்ட் பட்டன் தான், எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டார்ட் பட்டன் தான். இப்ப இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்வெக்ஷன் மோட்ல ஓவன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப இதோட யூஸ் என்ன, எப்படி யூஸ் பண்ணும் நான் சொல்றேன். கன்வெக்ஷன் மோட்ல ரெண்டு முக்கியமான பயன் இருக்கு. ஒன்னு பேக்கிங், இன்னொன்னு ஏர் ஃப்ரையிங். முதல்ல பேக்கிங். பேக்கிங் அப்படின்னா நம்ம கேக்கு, பிஸ்கெட், வர்க்கி, நான், இது எல்லாமே நம்ம வந்து கன்வெக்ஷன் மோட்ல தான் செய்ய முடியும். மத்த எந்த மோட்லயும் செய்ய முடியாது. சோ அதுக்கு இந்த கன்வெக்ஷன் மோடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது வந்து ஏர் ஃப்ரையிங். ஏர் ஃப்ரையிங் அப்படின்னா ஏர் ஃப்ரையர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல செஞ்சோம்னா சிக்கன் எல்லாம் உள்ள ஜூசியாவும் வெளியே கிறிஸ்பியாவும் இருக்கும், ஹார்டா ஆகாது. அதே மாதிரி நமக்கு கன்வெக்ஷன் மோட்ல சேம் கிடைக்கும். சோ இந்த கன்வெக்ஷன் மோட் இருந்ததுன்னா நீங்க தனியா ஏர் ஃப்ரையர் வாங்க தேவையே இல்ல. அதே ஸ்பீட்ல, இன்னும் சொல்ல போனா அதை விட ஸ்பீடா உங்களுக்கு இதுல குக் பண்ண முடியும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா சிக்கன் எல்லாம், ஃபுல் சிக்கன் எல்லாம் வச்சோம்னா ரொம்பவே அழகா ரோஸ்ட் ஆயிரும். வெளியே கிறிஸ்பியாவும் உள்ள ஜூசியாவும் நமக்கு இந்த கன்வெக்ஷன் மோட்ல கிடைக்கும். கன்வெக்ஷன் மோட்ல செய்யும் போது அந்த சிக்கன் வந்து ஹார்ட் ஆகாது, அதே சமயத்துல நல்ல டேஸ்டாவும் இருக்கும், சீக்கிரமாவும் குக் ஆயிரும். இனி இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு ஓவன் வாங்கும் போதும் நமக்கு இந்த மாதிரி ரெண்டு கிரில் கொடுத்திருப்பாங்க. ஒரு கிரில் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஹைட்டா இருக்கும். இது வந்து நம்ம கிரில் மோடுக்காக யூஸ் பண்ணுவோம். இன்னொரு கிரில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். இதை நம்ம கன்வெக்ஷன் மோடுக்காக யூஸ் பண்ணுவோம். இனி இந்த கிரில்ல எப்படி யூஸ் பண்றதுனா, இந்த கிரில்ல தூக்கி இது மேல இப்படியே வச்சிட வேண்டியதுதான். வச்சுட்டு இதுக்கு மேல நம்ம என்ன வைக்கணுமோ அதை வச்சு பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் ரோஸ்ட் பண்ணுனா இது மேல டைரக்டா சிக்கனை வச்சு அப்படியே நம்ம ஆன் பண்ணி கன்வெக்ஷன் மோட்ல ஒரு 20 மினிட்ஸ் விட்டு எடுத்து பார்த்து திரும்ப தேவைப்பட்டா திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் வச்சா ரோஸ்ட் ஆயிரும். அது உங்க ஓவனுடைய கெப்பாசிட்டி பொறுத்து, அதோடைய பவர் சப்ளை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். நீங்க பழக பழக புரிஞ்சுக்கலாம். இது மேல டைரக்டா சிக்கன் வச்சா உங்களுக்கு சொட்டு சொட்டுன்னு கீழே விழும். உங்களுக்கு இந்த டர்ன் டேபிளை கலட்டி கிளீன் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்காக அப்படி வைக்கும் போது நீங்க ஒரு பிளேட் வச்சு அது மேல இதை வச்சுக்கலாம். அல்லது சில ஐட்டம் பாத்தீங்கன்னா இதை வச்சு இது மேல கூட பிளேட் வச்சு குக் பண்ணிக்கலாம். நம்ம நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலா சிக்கனை ஃபர்ஸ்ட் இதுல வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிடுவேன். அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த ஜூஸ் எல்லாமே வர்றதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு டைரக்டா வச்சு குக் பண்ணும் போது நமக்கு நல்லாவே கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இந்த கன்வெக்ஷன் மோட்ல நம்ம எந்த பாத்திரம் வேணா வச்சுக்கலாம். மைக்ரோவேவ் சேஃபா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சில்வர் பாத்திரமோ அல்லது அலுமினியம் பாத்திரமோ கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு ஆப்ஷன்ல கன்வெக்ஷன் பிளஸ் மைக்ரோவேவ் அப்படின்னு இருக்கு, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க மைக்ரோவேவ் சேஃப் கண்டெய்னர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சில இதுக்கெல்லாம் சீக்கிரமா வேகறக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஏன்னா மைக்ரோவேவ்ல ஓரளவுக்கு அது குக் பண்ணியும் கொடுக்கும், கன்வெக்ஷன் மோட்ல
அது நல்ல கிறிஸ்பினஸோட உள்ள ஜூசினஸோட கொடுக்கும். சோ சில நேரங்கள்ல இதை நம்ம யூஸ் பண்ண தேவையா இருக்கும். இப்போ இதுல நம்ம கேக்லாம் எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இந்த டேபிள் வச்சுக்கோங்க, இந்த டேபிள் இது வேண்டாம், இதை எடுத்துட்டு நம்ம கேக் பேட்டரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேக் மோல்டுல ஊத்தி இதை நம்ம இது மேல வச்சிடணும். அலுமினியம் மோல்டுல ஊத்துனாதான் கேக் எல்லா பக்கமும் ஈவனா செவந்து வரும். சோ இந்த மாதிரி ஒரு மோல்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படியே வச்சு ஈஸியா நம்ம கேக்க செஞ்சிட முடியும். கேக் எல்லாம் யூஸ்வலா 15 மினிட்ஸ்லயே ரெடி ஆயிரும் கன்வெக்ஷன் மோட்ல. நம்ம குத்தி பாத்துட்டு இடையில வேணா நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணி குத்தி பாத்துட்டு வேகலைனா திரும்ப ஒரு 5-10 மினிட்ஸ் வைக்க வேண்டியிருக்கும். இதுதான் கன்வெக்ஷன் மோடுடைய ஃபங்க்ஷன். அடுத்தது நம்ம கிரில் ஆப்ஷன் பத்தி பாக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில், மைக்ரோவேவ் கிரில் இப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு. டர்ன் கிரில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன். நம்ம எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப கிரில் ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு சிக்கனை வெந்து முடிச்ச பின்னால அதை நல்ல கிறிஸ்பியா பண்றக்கு அல்லது ட்ரையா பண்றக்கு இந்த கிரில் மோடு யூஸ் ஆகும். யூஸ்வலா இதை நான் கன்வெக்ஷன்லயே பண்ணிடுவேன். ஏன்னா கிரில் மோட்ல பண்ணும் போது கொஞ்சம் நல்லாவே ஓவர் ட்ரை ஆயிரும். அதனால யூஸ்வலா நான் வந்து அதை யூஸ் பண்றது கிடையாது. இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தா, கன்வெக்ஷனுக்கு சைட்ல இருந்து ஹீட் வரும். இதே கிரில் அப்படின்னா மேல ஒரு இது இருக்கு பாருங்க, ஃபிலமெண்ட், அந்த ஃபிலமெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஹீட் வரும். இது எக்ஸாக்ட்லி சேம் ஓடிஜி மாதிரி தான். இந்த கன்வெக்ஷனும் கிரில்லும் தான் ஓடிஜில நமக்கு கொடுத்துருப்பாங்க. சோ ஓடிஜில என்னெல்லாம் நம்ம செய்யலாமோ அதெல்லாம் இந்த கிரில் மோட்ல நம்ம செஞ்சுக்க முடியும். இந்த கிரில் மோட்ல உங்களுக்கு இந்த ஹைட்டான டேபிள் தேவைப்படும். ஏன்னு கேட்டாக்கா, இந்த ஹைட்டான டேபிள் வச்சு அது மேல நம்ம சிக்கன் எல்லாம் வைக்கும் போது மேல இருக்கிற அந்த ஃபிலமெண்ட்டுக்கு கொஞ்சம் பக்கமா இருக்கும். அதனால சீக்கிரமா குக் ஆகும். உங்களுக்கு அவ்வளவு வேகமா குக் ஆக வேண்டாம் அப்படின்னா நீங்க ஹைட் கம்மியான டேபிள கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த ரெசிபியை பொறுத்து உங்களுக்கு மாறுபடும். நம்ம கிரில் மோட்லயும் அதே மாதிரி தான், எந்த வெசல் வேணா வச்சுக்கலாம். ஆனா பிளாஸ்டிக் வெசல்ஸ் வைக்க கூடாது. இந்த மைக்ரோவேவ் சேஃப் பிளாஸ்டிக்கா இருந்தாலும் நம்ம வைக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபிலமெண்ட்ல இருந்து டைரக்டா ஹீட் வரும்போது அது உருகருக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவரா டைரக்டா தீயே படுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு அலுமினியமோ அல்லது மண்ணுல செஞ்ச பாத்திரங்களோ இந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலா அலுமினியம் அல்லது சில்வர் தான் யூஸ் பண்ணுவேன். இதுல இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னா, ரோட்டிசரி ஃபங்க்ஷன். எல்லா ஓவன்லயும் இது கொடுத்துருக்க மாட்டாங்க. சில ஓவன்ல தான் இருக்கும், குறிப்பா ஹையர் எண்ட் மாடல்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வாங்கின சாம்சங்ல இல்ல. இந்த IFB ஓவன் வாங்கி ஒரு 3-4 மந்த்ஸ் தான் இருக்கும். இதுல அந்த ஃபங்க்ஷன் இருக்கு. ரோட்டி செரி அப்படின்னா என்னன்னு பாக்கலாம். இங்க பாருங்க, இதுலயே கொடுத்துருக்காங்க ரோட்டி செரி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது டர்ன் கிரில் அல்லது மைக்ரோ பிளஸ் டர்ன் கிரில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா ஒன்லி டர்ன் கிரில் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். செகண்ட் டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா மைல்டா மைக்ரோவேவ் வரும், அது கூடவே டர்ன் கிரில்லும் ஒர்க் ஆகும். அதே போல இங்க பாத்தீங்கன்னா கன்வெக்ஷனும் டர்ன் கிரில்லும் நம்ம ஆபரேட் பண்ணிக்கலாம். இன்னொரு இதுல கன்வெக்ஷன், டர்ன் கிரில், மைக்ரோ மூணுமே ஆபரேட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டர்ன் கிரில்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுத்திருப்பாங்க. இந்த கம்பி என்னன்னா, நம்ம சிக்கன் எஸ்பெஷலி ஃபுல் சிக்கனோ அல்லது கபாபோ இதுல நம்ம குத்திக்கணும். குத்திட்டு இதை நம்ம இந்த இடத்துல வைக்கணும். சும்மா ஈஸியாவே வச்சிடலாம். இப்படி நம்ம வச்சு இந்த இடத்துல நம்ம இப்படியே வைக்க வேண்டியதுதான். சும்மா வச்சா அப்படி நின்னுக்கும். இப்ப இதை ஆன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு ரோட்டிசரி ஃபங்க்ஷன்ங்கிறது. இப்படியே ரொட்டேட் ஆகும் போது உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஈவனா உங்களுக்கு வெந்துரும். அப்படி வேகும் போது உங்களுக்கு ஒரு இடத்துல வெந்து ஒரு இடத்துல வேகாம இப்படி இருக்காது. ஏன்னா இந்த டேபிள் வந்து உங்களுக்கு இப்படிதான் ரொட்டேட் ஆகும், ஆனா இது வந்து உங்களுக்கு இப்படி ரொட்டேட் ஆகும். அதனால அடிக்கடி டேர்ன் பண்ணி போட தேவையில்லை. அந்த ஃபங்க்ஷன்ல மேல இருக்கிற ஃபிலமெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் எரிய ஆரம்பிக்கும். அப்படி எரியும் போது இங்க வச்சிருந்தீங்கன்னா நம்ம எந்த பொசிஷன்ல வச்சிருக்கோமோ அதே பொசிஷன்ல தான் உங்களுக்கு மேல மட்டும் உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும், கீழே வந்து ரோஸ்ட் ஆகாது. அதை திருப்பி போட வேண்டியிருக்கும். ஆனா இதுல நீங்க வச்சிட்டீங்கன்னா அப்படியே அது டேர்ன் ஆகுறதுனால எல்லா பக்கமும் ஈவனா உங்களுக்கு டேர்ன் ஆயிரும். இந்த ரோட்டிசரி ஃபங்க்ஷன் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது சூடா இருக்கும் போது நம்மளால எடுக்க முடியாது அந்த சிக்கனோட. அதனால இதுல வச்சு இப்படியே நம்ம அழகா இப்படி தூக்கினோம்னா வந்துரும். குக் பண்ணி முடிச்சோம்னா இப்படி எடுத்துக்கலாம் நாம. அதுக்காக இதை கொடுத்துருப்பாங்க. மைக்ரோவேவ்ல எல்லாமே நான் செஞ்சிருக்கேன். ஆனா இது வரைக்கும் ரைஸ் மட்டும் குக் பண்ணது கிடையாது. அதுக்குன்னு ஸ்பெஷலா மைக்ரோவேவ்ல ரைஸ் குக் பண்றதுக்குனே தனி குக்கர் இருக்கு. அது இருந்தாதான் ரைஸ் குக் பண்ணா ரொம்ப நல்லா வரும். இல்லைனாக்கா சில டைம் நமக்கு நல்லா வராம போகும். சோ உங்களுக்கு ரைஸ் குக் பண்ணணும்னா அதுக்குன்னு இருக்க ஸ்பெஷல் குக்கர் வாங்கி யூஸ் பண்ணலாம். அது பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்கும், அதுதான் உங்களுக்கு ஹேண்டியா இருக்கும். இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா டீஃப்ராஸ்ட். இதுல வந்து வெயிட் டீஃப்ராஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சிக்கனோ மட்டனோ வெஜிடபிள்ஸோ ஃப்ரீசர்ல இருந்ததுன்னா எடுத்து நம்ம டீஃப்ராஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இதுல வெயிட் டீஃப்ராஸ்ட்னு இருக்கு பாருங்க. இதுல வந்து நம்ம அது என்ன வெயிட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் பிரஸ் பண்ணா 100 கிராம் காட்டும். திரும்ப திரும்ப அது பிரஸ் பண்ணிட்டே இருக்கும்போது 2 kg வரைக்கும் காட்டும். 100 கிராம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப உங்களுடைய மட்டன்
அரை கிலோ அப்படின்னா நீங்க அதுல 500 கிராம் செட் பண்ணிட்டு ஆன் பண்ணி மட்டனை உள்ள வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி டீஃப்ராஸ்ட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு டைரக்டா குக் பண்ணிக்கலாம். அது ஒரு 2-3 மினிட்ஸ்லயே டீஃப்ராஸ்ட் ஆயிரும். இந்த டீஃப்ராஸ்ட் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட் ஹைல சுத்தும், அப்புறம் பீப் பீப்னு ஒரு அலாரம் மாதிரி அடிக்கும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அதை டேர்ன் பண்ணி வைக்கணும். டேர்ன் பண்ணி வச்சு திரும்பவும் இந்த ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணோம்னா மீதி இருக்கிறதும் கம்ப்ளீட் ஆகி ஈஸியா உங்களுக்கு டீஃப்ராஸ்ட் பண்ணி கொடுத்துரும். இது முக்கியமான யூஸ் வந்து மைக்ரோவேவ்ல டீஃப்ராஸ்ட் தான். எனக்கு அடிக்கடி நான் டீஃப்ராஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அதே போல ஆட்டோ குக் மெனூஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மைக்ரோவேவ்லயும் கொடுப்பாங்க. அது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மேனுவலா யூஸ் பண்றது பெட்டர். இப்ப இதுலயும் ஆட்டோ குக் மெனூன்னு சொல்லி ஒன்னு கொடுத்துருக்காங்க. இங்க அதோட ஸ்டிக்கரை ஒட்டி என்னென்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப குட்டி எழுதுல படிக்கவே முடியாத மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா 101 ஆட்டோ குக் மெனூஸ். நான் இதை யூஸ் பண்ணதே கிடையாது. நீங்க வேணும்னா நீங்க மேனுவலை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி பாக்கலாம். இதுதான் மைக்ரோவேவ் ஓவனை நம்ம யூஸ் பண்ற மெத்தடு. மைக்ரோவேவ் ஓவனை எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிற வீடியோ டெமோ தனியா நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ்வலாவே மைக்ரோவேவ் ஓவன் வாங்கும் போது எத்தனை வருஷம் கேரண்டின்னு பார்த்து வாங்குங்க. உள்ள இருக்கிற இந்த சில்வர் துருப்பிடிக்காம இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் லாஸ்ட் சான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. லாஸ்ட் சான்ஸை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.